அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரசன் கடை ரிசல்ட் முடிவுகளை குறித்து தான் முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரசன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து தகவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அதிகாரப்பூர்வம் வந்து சில மாவட்டத்துக்கு வந்து வெளியாகலாம் அப்படின்னு வந்து தகவலும் வந்து எழுந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நேம் வந்து வந்திருக்கா என்பது செக் பண்ணுன்னா, நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டத்துக்கு லிங்க் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னா அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா என்பதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட் எது மூலமாக வந்து வெளியிட போகிறாங்க, ஸோ எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்து வெளியாகிடும் அப்படின்னு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆள்பற்றாக்குறை காரணமாக இருக்கிற மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரும் வந்து ப்ரெஸ் மீட்டிலும் வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெளியிடாமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி வந்து விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதிவில் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணி இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவு உயர்மனம் வந்து எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லி அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஹைகோர்ட் வந்து பதிவு உயர்மனம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் புதிய இறுதிப்பட்டியில் வந்து நீங்கள் வந்து வெளியிடுங்க அப்படின்னு வந்து தகவலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூடிய விரைவில் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த்தும் வந்து இந்த ரிசல்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வரையாக வந்து இதுக்கு மேலே வந்து வெளியாகிட்டே வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் வந்து வெளியாகிடும். ஸோ எல்லோரும் வரையாக வந்து வெளியாகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக வந்து வெப்சைட் பேஜுக்கு வந்து போயிடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கா வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.